Hi guys, welcome back to my channel. So, this is a very useful video. Yes, if you use Android mobile, you can delete the photos easy to recover. Guys, உங்களோட மொபைலை டெலீட் பண்ண போட்டோஸை ஈஸியாவே திரும்ப எடுத்துக்கலாம். நான் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோட்டோஸுமே எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ப்ளூ கலர் இருக்கும், அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வெர்ஷன் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் காசு கட்டணும், இது வந்து ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணே உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன் கேட்கும், எல்லாத்துக்கும் அலோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஸ்கேன் ஆக கொஞ்சம் நிமிஷம் ஒரு 1 மினிட் டைம் எடுக்கும். டைம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னு இதில் வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையோ ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, இன்னும் ஸ்கேன் ஆகிட்டே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எவ்வளோ ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னு இதில் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து வந்துட்ருக்கும். ஸோ ஓகே, இப்போது ஃபோட்டோஸ்லாம் வருது ப்ரோ, இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ப்ராசஸுமே சொல்கிறேன். தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே ப்ளூ கலரில் ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணும்போது ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்னல் ஸ்டோரேஜாக இல்லை எஸ்டி கார்டில் சேவ் பண்ணணுமா எங்கேன்னு அதை ஃபைல் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கீழே யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோ டெலிட் ஆன ஃபோட்டோவை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேலரி கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம ரெக்கவர் பண்ண ஃபோட்டோ எல்லாமே கேலரியில் வந்திருக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியாக அப்படியே வந்திருக்கு. இந்த மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஃபைல்ஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கள, இதில் வந்து கீழே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி கூட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. சீஸ் கைஸ்.